ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வெஜிடபிள் கட்லெட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கு. இது லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான். கலர் சேஞ்சுக்காக தான் இப்போ இதை லைட்டாக வறக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கை ரெண்டு விசில் விட்டு துருவி எடுத்துருக்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இதையும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண பீன்ஸ் ஒரு 6 சேர்த்துக்கலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸ் இதுவும் பாயில் பண்ணது தான். இதை நீங்கள் லைட்டாக மசிச்சு சேர்த்துக்குங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆட் பண்ணுற எல்லாமே எதுவும் பாயில் பண்ணது கிடையாது. ஒரு குடை மிளகாய், ஒரு கேரட், ரெண்டு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள் அரை டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம வெஜிடபிள் வந்து பாயில் பண்ணி சேர்த்ததால் அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். அதுவே இந்த மிக்சிங்க்கு போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது போல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு 3 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்பலாம் அழுத்தி பிசையாதீங்க. பூ போல் லைட்டாக பிசைஞ்சிக்குங்க. நீங்கள் அழுத்தி பிசைய பிசி அதுலேருந்து ஈரப்பதம் வந்துட்டே இருக்கும். ஸோ லைட்டாக பிசைஞ்சிக்கிட்டிங்கனாலே போதும். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்குங்க. உருண்டை பிடிச்ச பிறகு வடைக்கு ப்ரெஸ் பண்ணுறது போல் லைட்டாக அழுத்திக்குங்க. சைடில் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இதே போல் ஷேப்பில் ஒரே மாதிரி ஈவனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்லெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வறுத்து வச்ச சேமியாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக லைட்டாக கையிலையே உடச்சி விட்டுடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச மைதா மிக்ஸில் கட்லெட்டை பொறுமையாக டிப் பண்ணிவிட்டு சேமியாவை அது மேலே தூவி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் சேமியா படுறா போல் பார்த்துக்குங்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கட்லெட் வறுக்க தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒன்றொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதே போல பேலன்ஸ் இருக்க கட்லெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.